வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. முதல் வரிசையில் முதல்
Me.
விளையாட கூப்பிடுறாங்க. நான் எப்படி விளையாடுறது?
கேட்கும்போது உடனே ஒரு பாப்பா சொல்லுது, கதை சொல்லி விளையாடலாமா அப்படின்னு. உடனே அந்த வண்டியில உட்காந்துருக்கிற அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கதை சொல்லி விளையாடுறதுன்னா எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல விளையாட முடியும், அல்லது ஓடி பிடிச்சுன்னா இவங்க மூணு பேர் தான் விளையாட முடியும், அந்த சக்கர வண்டியில் உட்காந்துருக்கிறவங்க விளையாட முடியாது. அப்ப அவங்க இருக்கும்போது அவங்களும் விளையாடுற மாதிரி விளையாட்டு தானே நம்ம விளையாடணும் அப்படின்னு கதை சொல்லி விளையாடலாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதி வைக்கிறேன். உட்கார்ந்து விளையாடுற மாதிரி வேறு விளையாட்டும் இருக்கு, அதோட பேருமே நீங்க எழுதலாம். அப்ப என்னது, யார் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. முதல் படத்துக்கு அவங்களே விடை கொடுத்துட்டாங்க. பெயர் சிறுமி, குட்டி பாப்பா. செயல் தூங்குகிறாள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததுல நான் எழுதுவேன். பெயர் பட்டம் அவங்க கொடுத்துட்டாங்க. செயல் என்னது, பறக்கிறது அப்படின்னு நான் எழுதணும். அப்ப என்னது, மீன்கள் கொடுத்துட்டாங்க. பெயர் மீன்கள். ஏன்னா ஒன்னே ஒன்னு இருந்தா மீன் எழுதலாம், இங்க நிறைய இருக்குல்ல அதனால மீன்கள். செயல் நீந்துகின்றன அப்படிதான் எழுதணும். இங்க பாருங்க அடுத்த படம், பெயர் சிறுமி, குட்டிக்குள்ள. செயல் பாடுகிறாள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது படத்துல, முதல் படத்துல என்ன இருக்கு குட்டி தம்பி? பெயர் சிறுவன், செயல் எழுதுகிறான். இப்படிதான் நாம எழுதணும். அடுத்ததுல நிறைய பேர் விளையாடுறாங்க, நிறைய குட்டி பாப்பா, நிறைய குட்டி தம்பி எல்லாம் விளையாடுறாங்க. அப்ப பெயர் சிறுவன் சிறுமியர், நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா. செயல் விளையாடுகின்றனர், எல்லாருமே விளையாடுறாங்க அதனால செயல் விளையாடுகின்றனர். இப்படி நான் எழுதியிருக்கிறேன், நீங்களும் இப்படித்தான் எழுதியிருப்பீங்க. அப்ப நம்ம எல்லா பயிற்சியும் பார்த்துட்டோம், இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளையும் படிச்சுட்டோம், வினா விடைகள் குறிச்சிட்டோம், மற்ற விடைகளையும் நாம குறிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும், படிக்கணும், அப்புறம் அம்மா அப்பா தாத்தா பாட்டிகிட்டையெல்லாம் ஒப்பிக்கணும், அப்புறம் பார்த்து அழகாக எழுதணும், அப்புறம் பார்க்காம அழகாக எழுதணும். சரியா, அப்படி பண்ணா தேர்வுல நாம தமிழ்ல 100க்கு 100 வாங்கிடலாம். நாம தமிழ்ல 100க்கு 100 வாங்கிட்டோம்னா எல்லாருமே நம்மள பெருமையா பார்ப்பாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள். என்றும் அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.